மகிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமி எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான நகைச்சுவை சிந்தனை சிரிப்பு இசை பாட்டு பட்டிமன்றத்திற்கு மொழியின் விழிகள் திறந்து செந்தமிழில் அமிர்தம் கலந்து அதை மேடைகள் தோறும் பொழிந்து நல்ல மேதையாய் அமைந்திருக்கும் நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? நீங்க எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், என் அணிக்கு ஒரு பூச்செண்டாய், எதிரணிக்கு ஒரு அணுகுண்டாய் அமைந்திருக்கும் நடுவர்களே. மற்றும் என்னணியிலே தோட்டத்து பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் இலக்கிய எவரஸ்டே, எதிரணியிலே வெற்றி கனி தனக்குத்தான் என்று கொட்டாவி விட்டு கொண்டிருக்கும் இரண்டு கெட்ட ஆவிகளே. அதுல ஒரு ஆவி ஆடிட்டு உட்காந்துருக்கு. இவ்வளவு நேரம் வந்து பெண்களை எவ்வளவு குறை சொல்லணுமோ அந்த அளவுக்கு குறை சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. மற்றும் இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்கள். கொஞ்சம் கைதட்டுங்கண்ணே, எல்லாரும் ஜோரா தூங்கிடாதீங்க, எல்லாரும் நல்லா ஜோரா கைதட்டுங்க. எப்பவுமே எங்க பெண்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஆனா என்ன, எங்க பெண்கள் பக்கம் வெளிச்சம் இல்ல, அவங்க சிரிக்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா நல்லா ரசிக்கிறாங்க. அவங்களே வெளிச்சம் தானே. ஆமா, ஆனா உண்மை இரு பேசுவேன், வாய பேர் வாயா வாய்க்கால் வாமுடையான்னு தெரியல. இவ்வளவு நேரம் வந்து பெண்களை குறை சொல்லிட்டு பேசியிருக்காரு. என்ன அருமையான தலைப்பு நடுவர்களே, இன்னைக்கு குடும்பங்கள் கோபுரமாக உயர்வதற்கு காரணம் ஆண்களா அல்லது பெண்களான்னு கேட்டிருக்கீங்க, அப்படிதானே? எங்க பெண்களால் தான் இன்னைக்கு குடும்பம் சீரழிஞ்சு போயிருது இல்ல, அதான் கோபுரமா உயரல் இல்ல. நாங்க வந்தாலே உங்களுக்கு மரியாதை தர மாட்டோம் சொல்றோம்ல, நாங்க தான் மாமியார மதிக்க மாட்டோங்கிறோம் இல்ல, உங்க அண்ணன் தம்பி எல்லாம் வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுறோம் இல்ல, உங்களை யாரையா கல்யாணம் பண்ண சொன்னா பேசாம ஒரு கோணத்தை கட்டிட்டு குற்றாத்துமே குத்தோ சுட்டு இருக்க வேண்டியதானே, கூறுகட்ட குப்பை. உங்களுக்கு எதுக்கு கல்யாணம்னு கேக்குறேன்? அவசரப்பட்டு அப்படி குத்தாலத்துக்கு எல்லாம் பேரக்கூடாது. அங்க குரங்கு இருக்கு, கோமணத்தை ஒரு வீட்டுக்கு பேரும் பாத்துக்கோங்க. காசி ராமேஸ்வரன் பேரு. ஏமா, எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் வாழ்க்கை உடுக்கலாம், நீங்க எல்லாம் உட்கார்ந்த இடத்துல பூசணம் பத்தி பேர போறியம்மா? நாங்க பூசணம் போக மாட்டோம், நாங்க இல்லன்னா நீங்க பூத்து பேருவீங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை பாக்கட்ட எப்படி இருப்பான் தெரியுமா? ஒழுங்கா குளிக்க மாட்டான், ஒழுங்கா பல்லு தைக்க மாட்டான், தலையில வைக்கிற எண்ணெய் மண்ணெண்ணையா தேங்கண்ணையா தெரியாம ஒன்றரை ட்ரெயினே ஒரேடியா வடிச்சுட்டு வருவான் நடுவர்களை. அவங்கிட்ட போய் ஏண்டான் இப்படி இருக்கேன்னு கேளுங்க, என்ன பார்க்க யாரு இருக்கா, என்ன பார்க்க யாரு இருக்கா அப்படிமா. ஆனா அவனுக்கு லைன்ல ஒரு பொண்ணு கிராஸ் ஆயிட்டான்னு வைங்களாம், ஓடி போவான் கடைக்கு, நாலு சிக்ஸம்பு வாங்குவான், அஞ்சு நேரம் குளிப்பான், ஆறு நேரம் தலைச்சிவான், ஏழு நேரம் பவுடர் போடுவான், எட்டு நேரம் கண்ணாடி பார்ப்பான். கடைசியில் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் என்ன கேட்பான் தெரியுமா? என்ன கேட்பான்? மாப்பிள்ள மாப்பிள்ள நான் அழகா இருக்கேனாடா, எப்படிடா இப்படி மாறினேன்னு கேட்டா அந்த பொண்ணையே நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சொக்க தக்க தட்டு போல செவ்வரணி மொட்டு போல் வந்த புள்ள சின்ன புள்ள வாலிபத்தின் கண்ணி புள்ள. வச்சிக்கவா 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 கவா கவா. ஒரு பொண்ணு வந்தாதான் ஆண்களுக்கே மகிழ்ச்சி நடுவர்களே. எவ்வளவு பேச்சு, அவர் பேசும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, என்னென்ன குதிரை இல்லாமோ மண்ண மண்ண திங்கும் போது குருட்டு குதிரை கோதுமை கழுதுச்சுல கத்திக்கிட்டு போயிருக்காரு. இதுதான் பொம்பளை குசும்புங்கது, சரியா போச்சானே? நான் அந்த பக்கம் ஏதாவது சாட மடையா பேசினேனா? இதான் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாட பேச தெரியாத சக்களத்தி கொய்யா மரத்துல ஏறி வியா வியான்னு கத்துனாலாம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்து, அதுக்கு செல்வகுமாரு சுப்பிரமணியன் பேர் வச்சாங்களாம். சரங்குவத்தியும் சரங்குவத்தியும் சிறங்கம் போனாங்களாம்.
அங்க ரெண்டு வங்கு வெத்தி வரட்டு வரட்டுன்னு சொல்லிட்டு கிடந்திருக்கு. ஒத்த கால்ல நிக்குமா கொக்கு, அத உத்து பாக்குமா ரெண்டு மக்கு. சாமியே சைக்கிள போது தான் பூசாரி புல்லட் கட்டாரா. சாமியே சிம் கார்டு கழிவே பூசாரி புதுசல் கழுதாரா. தன்னையே மெச்சிக்குமா தவுட்டு கொளக்கட்ட, ஊரே மெச்சிக்குமா தூ ஊசின கொளக்கட்ட. கோழிக்கு நேரம் தெரியலனா முனியாடி விலாஸ் வினாடிவே முக்காபுல டான்ஸ் ஆடுமா. உன் பழமொழி நிப்பாட்டடாமா, நிப்பாட்டு பாப்போம். உன் பழமொழி நிப்பாட்டு பாப்போம். புதுசா போட்டாலாம் தோடு, அவ புருஷன் போட்டானா சூடு. கூறு கட்ட மாடு ஏழு கட்டு புல்லு தங்குமா. என்ன வாங்க, எங்க பெண்கள்லாம் அப்படிதான். எங்க பெண்கள்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? செல்போன்னா டவர், செல்போன்னா டவர். வடக்கு ஊரனுக்குடி பெண்கள்னாலே பவர் பவர் பவர். கை தட்டிக்க. தேசிய பறவைனா மயிலு, தேசிய பறவைனா மயிலு. எங்க பெண்கள்னாலே ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைல். எங்க ஆம்பளைல எப்படி தெரியுமா? எப்படி? ஆனா நான் சொன்னால கை தட்ட மாட்டாங்க பாரு. சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, வடக்கு ஊரனுக்குடி ஆண்களை யாரும் மிஞ்ச முடியாதுங்கற அளவுக்கு கை தட்டுகளே. நடுவர்களே, ஆண்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேங்க. கல்யாணத்தன்னைக்கு சொந்த செலவுல ஒரு பட்டி வட்டி வாங்கிக்கிட்ட வக்கு உண்டா உங்களுக்கு? முதல்ல கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ள மாதிரி வருவாங்க. மாப்பிள்ள கிடையாது, மாப்பிளைக்கு ஜெராக்ஸ் காப்பி. தலையில வைக்கிற எண்ணெயில இருந்து காலில் போடுற செருப்பு வரைக்கும் நம்ம வீட்டுல இருந்து வாங்கி கொடுத்தா வரதட்சணை பைசால வாங்கினதுக்கா? அது வரைக்கும் உண்டானு கேக்குறேன். அது வரைக்கும் நாங்க என்ன வேட்டியிட்டாம சும்மா வளைஞ்சு கிடந்தோம்? எல்லாம் கட்டிடுவீங்க இல்லட்டாலும். நாளை பாரு, ஓகேப்பா, இதுக்குதான் எளிமையாகும். நடுவர்களே, பதில் சொல்ல முடியல. நடுவர்களே, ஆனா உண்மையிலே ஒரு பொண்ணு வந்தாதான் வாழ்க்கையில ஆண்மகனுக்கு மகிழ்ச்சிங்க. இப்ப நான் அந்த ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன்ல, என் உடம்புதான் இங்க நிக்குது. என் மனசு எங்க இருக்கு தெரியுமா? கன்னியாகுமரியில இருக்கிற என் வீட்டுக்காரர் சுத்தி 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 வந்துட்டு இருக்குங்க. இப்ப என் வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாரு? தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்க கூடாது, வாசல்ல இருப்பாரு. நம்ம சித்ரா இன்னைக்கு வடக்கு ஊரனுங்குடி முடியப்பர் வேதாலயத்துக்கு தமிழ் வளர்க்க போனால, தமிழ் வளர்த்தாலோ வளர்க்கலையோ எப்பண்டா வீட்டுக்கு வருவான்னு சொல்லி வாசல்ல இருப்பாருங்க. இன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது டைம் என்னாகும்? 10,000. அப்ப நான் 10 மணிக்கு என் வீட்டுக்காரரை பாக்குறதுக்கு ஊருக்கு போறேன்னு வைங்களேன். 10 மணிக்கு என்ன தூரத்துல பார்த்ததும் அவரு அங்க இருந்து ஓடி வருவாருங்க. அவரை பார்த்ததும் நான் இங்க இருந்து ஓடி போவேன். ஸ்டாப், நீ ஓட முடியாது, நீ உருண்டுதான் போவ. அதெல்லாம் கிடையாது, அவரை பார்த்தா எனக்கு ஓட்டம் வரும். நான் ஓடி போவேனா? என்ன பார்த்து அவரு சிரிக்க, அவரை பார்த்து நான் சிரிக்க, உங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஊர்க்காரன் பூரா சிரிக்க. ஊர்க்காரங்க அங்க எதுக்குன்னு கேக்குறேன். அங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, பேசாம போத்திக்கிட்டு படுக்க வேண்டியது தானே. ஆனாலும் என் வீட்டுக்காரன் என்ன கேப்பாரு தெரியுமா? சித்ரா, என்னை பிரிந்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதம்மா, என்னிடம் ஒரு வார்த்தையாவது பேசுமா அப்படின்னு பாருங்க. நான் எப்படி பேசுவேன் தெரியுமா? தூது வேலையில இறச்சி தொண்டையில தான் நினைச்சி அவங்கிட்ட பேச போறேன் மணி கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த இந்திர சந்திரனும் மாமே வந்தா எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். நான் காற்றாகி ஊற்றாகி மாமனை தழுவி கட்டிக்கணும். தூது வளையல் அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. அதை வாசிக்க மாட்டாங்க நடுவர்களே. ஆனா இவ்வளவு மகிழ்ச்சி வேணாலே அங்க எங்க பெண்கள் இருக்கணுங்க. சரி, இப்ப எங்க ஆண்களால் தான் இன்னைக்கு குடும்பம் கோபுரமா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஒரு உதாரணம் சொல்ல முடியுமாங்க? இன்னைக்கு ஆண்கள்லாம் வேலைக்கு போறோம் வேலைக்கு போறோம்னு காலையில மண்வெட்டி ஏத்திக்கிட்டு போறீங்கல்ல, டெய்லி 500 ரூபாய்க்கு வேலை செஞ்சு 600 ரூபாய் டாஸ்மாக்ல கொண்டு கொடுக்குறீங்க, உங்களால எப்படி குடும்பம் கோபுரமா ஆகும்னு கேக்குறேன். அதுல இங்க வந்தோட விசாரிச்சுங்க, இங்க உள்ள ஆண்களுக்கெல்லாம் குடினா என்னன்னே தெரியாதா? அதுலயே டாஸ்மாக் எங்க இருக்குன்னே தெரியாதாங்கா? இங்க வந்தவரை விசாரிச்சு அந்த டாஸ்மாக்ல வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல, ரம்மு ஜின்னு ஒயின் ஆஃப் உள்ள கட்டிங் பஜஸ் கல்யாணி ஒர்க்கான பொறிய கொல்கண்டா மானிட்டர் விஎஸ்ஓபி 90 டீச்சர் ஓல்டு மேங்க் ராயல் அக்கார்டு பைலட் 48 காப்பர் என்ன கிங் லூயிஸ் 1 லா எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்னன்னு கேளுங்க. பிளாக் கோல்டு என்ன குடிக்கிற ஆம்பளைக்கு கூட இன்னைக்கு பேர் தெரியாது ஐயா. கடையில போய் 135 ரூபாய் சரக்கு தான், 165 ரூபாய் சரக்கு தானு தான் கேக்குறான். வேற ஒண்ணு இல்ல, என் தங்கச்சிக்கு இவ்வளவு பேர் எப்படி தெரியும்னா கடகடையா பாட்டில் பறக்கி பழக்கம். ஆமா, நான் பாட்டில் பறக்க போவேன், எங்க அண்ணன் சாக்கத்துக்கிட்டு பின்னால வருவான், ரெண்டு பேரும் சேர்ந்தா ஏவாரும். ஏமா, குடிக்கிறான் குடிக்கிறான்னு சொல்லல, எந்த ஆம்பளையாவது வீட்டை விட்டு வெளியே போகும்போது குடிக்கமான நான் உட்பட
எந்த ஆம்பளையாவது வீட்டை விட்டு வெளியே போகும்போது குடிக்கமா? இல்ல. ஏம்னா வீட்டை விட்டு வெளியே சந்தோஷமா போறோம். சாயங்காலம் 6 மணிக்கு வரும்போது கோட்டை அடிச்சு வரோம். ஏன் அடிச்சு வரோம்? அந்த பேயை உள்ள போட்டா தான் வீட்ல இருக்க பிசாசை சமாளிக்க முடியுது. ஒத்தேல போனா மூதி மொத்து மொத்துனு மொத்தி போடுதா. அப்ப நான் கேக்குறேன், நாங்கள வீட்ல புருஷேன் ஒரு பேய் இருக்கு. இந்த பேயை சமாளிக்கிறதுக்காக ஜெனிஃபர் அக்கா, மேரி அக்கா எல்லாரும் வாங்க. நம்மள ஆளுக்கு ஒரு பெக்க போடுவோம் சொல்லி நாம என்னைக்கா குடிச்சிருக்கோமாக்கா? கிடையாது. அப்படியே நாங்க குடிச்சோன்னு வையன், குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். இதை செய்யுமா? முதல்ல என்னமா செய்யும்? உங்க அன்னைக்கு போன் பண்ணி சொல்லு, கண்ட கண்ட வேலுக்கெல்லாம் சடக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு என் வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடுத்துட்டு ஆம்பளை போட்டு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். நடுவரவர்களே, ஆனா எங்க வீட்டு பக்கம் ஒரு குடிகாரன் இருக்காருங்க, அவருக்கு மனைவிக்கு பேர் என்ன தெரியுமா? பங்கஜம். இப்ப குடிச்சிட்டு வந்துட்டாரு நீங்களா, அங்க இருந்து வரும்போது கத்திக்கிட்டே வருவாரு, அடியா பங்கஜம் ஆய் இங்க வா இங்க வா. அது பயந்து போய் என்னங்க அப்படிங்கும், பங்கஜம் பங்கஜம் உன் காதுக்கு ரெண்டு மூக்குத்தி எடுக்கணும், உன் மூக்குக்கு ரெண்டு கம்மல் எடுக்கணும், கழுத்துக்கு ஒரு கொலுசு எடுக்கணும், காலுக்கு ரெண்டு நெக்லஸ் எடுக்கணும். பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு வாந்தி எடுத்துட்டாரு. என்னங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் வாந்தி எடுத்துட்டீங்க? எடுக்கணும் எடுக்கணும்னு சொன்னாரு. ஆமா, இந்த நாலு நான் பிளான் பண்ணினேடி, இது மட்டும் பிளான் பண்ணாம வந்துருச்சுன்னா இதாவது பரவாயில்லைங்க. இன்னொரு நாள் குடிச்சிட்டு அக்காளுக்கு காலில் துப்பக்கடின்னு விழுந்துட்டாருக்கா. அக்கா பயந்து போய் என்னங்க எலும்புங்க எலும்புங்கன்னு சொல்லி தூக்கி விட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அக்காளுக்கு காலை பார்த்தா காலில் கிடந்த கொலுச காணலைங்க. மனுஷன் அடுத்த ரவுண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. இப்படிப்பட்ட ஆண்களால எப்படி குடும்பம் கோபுரமா மாறும்னு கேக்குறேன். ஊருகிட்ட குக்கர் தலையாட்டு பாருங்க. ஆனா இதே குடிகார கணவனை ஒரு பெண்ணு வச்சு வாழ்க்கை நடத்துறா தெரியுமா? அவளுக்குதான் இன்னைக்கு ஊர் ஊரா கோயில் கட்டி கோபுரம் எழுப்பன் நடுவர்களே. அந்த கணவனை கூட நாங்க எவ்வளவு சின்ன பின்னமா வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? எப்படி எல்லாம் அடிச்சு உதச்சு சித்திரவதை பண்றாங்க. அதுக்காக நம்ம வீட்டுக்காரரு டெய்லி குடிக்கிறாரு, டெய்லி நம்மள அடிக்கிறார, இவரு கூட எல்லாம் குடும்பம் நடத்தணுமா? பேசாம சோத்துக்குள்ள கொஞ்சம் விஷத்தை வச்சிருவோம் சொல்லி என்னைக்கா நாங்க விஷம் வச்சிருக்கோமா? செய்வீங்களா? நாங்க வைக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுக்கு ஒரு உயிரை உருவாக்க தான் தெரியுமே தவிர ஒரு உயிரை அழிக்க தெரியாது நடுவர்களே. அந்த பெண்களால் தான் குடும்பங்கள் வந்து கோபுரமாக மாறுங்க. ஆண்களால் எப்படி மாறும்? எப்படி மாறும்? சரி, இப்ப இங்க ஆண்கள் பெண்கள் அதிகமா இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேக்குறேங்க. இந்த உலகத்துல ஆண்கள் மனசு பெருசா பெண்கள் மனசு பெருசா? இதுதான் என்னோட கேள்வி. சரியா, இந்த உலகத்திலேயே ஆண்கள் மனசா பெருசுன்னு சொன்னாங்க, கைய தூக்குங்க பாப்போம். நீ ஓகே, நீ ரிஜெக்டட். உங்க கம்பெனிகள் யாருமே தூக்க முடியலையே. இந்த உலகத்திலேயே பெண்கள் மனசா பெருசுன்னு சொன்னாங்க, கை தூங்குங்கக்கா. நினைக்கிறீங்க ஏன் தெரியுமா? எங்க பெண்கள் மனசுலாம் ஏன் சிறுசுன்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் முடிஞ்ச பொண்ணா இருந்தா அவ மனசுல அவ புருஷன் மட்டும் இருப்பாரு. கல்யாணம் முடியாத பொண்ணா இருந்தா அவ மனசுல அவன் காதலன் மட்டும் இருப்பான். ஆனா இந்த ஆண்கள் மனசுல பொண்டாட்டிய தவிர பக்கத்து வீட்டுக்காரி, மேல் வீட்டுக்காரி, கீழ் வீட்டுக்காரி, சைடு வீட்டுக்காரி, டீச்சரு, கொழுந்தியா, இத்தனை பேர் அடக்கி வச்சிருக்கனாலதான் இந்த ஆண்களுடைய மனசு பெருசுங்க. வெயிட் தாங்காம விடிய காலம் 3:30 ஹார்ட் அட்டாக் வந்தது. நல்ல கேள்வி கேட்டிருக்க. ஆம்பளை மனசு பெருசா பொம்பளை மனசு பெருசா? ஆம்பளை மனசுக்கும் பொம்பளை மனசுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்ன? நாங்க உங்க மனசுல உட்காந்துருக்கோம், எந்த இடைஞ்சலும் கிடையாது, பிள்ளை பூச்சி மாதிரி உட்காந்துருக்கோம். நீங்க எங்க மனசுல உட்காந்துட்டு உலகையை குண்டி குத்த மாதிரி நங்கு 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 நங்குனு குத்திதிய. அதான் அதிகாலில் 3 ஆம்பளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. இன்னும் அதை விட சிம்பிளா சொல்ல போனா ஆம்பளை மனசுக்கும் பொம்பளை மனசுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஆம்பளை மனசு வந்து அரசாங்க ஆஸ்பத்திரி மாதிரி, யாருனாலும் வரலாம் யாருனாலும் போகலாம், உள்ள என்ன நடக்குன்னு தெரியும். பொம்பளை மனசு வந்து அப்போலோ ஆஸ்பத்திரி மாதிரி, என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எவனுக்கும் தெரியாது. கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்கன்னு அனுப்பிடுவான். அது உண்மைதான் நடுவர்களே. ஆண்கள் மனசெல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாதிரி, எத்தனை பேர் வேணாலும் அங்க எத்தனை குப்பனாலும் அங்க கிடக்கும். ஆனா பெண்கள் மனசெல்லாம் அப்பல்லோ ஆஸ்பத்திரி மாதிரி, அவ ஒருத்தனை நினைச்சிட்டான்னு வைங்களா சாகுற வரைக்கும் அவளுக்கு அவன் தான் வாழ்க்கை நடுவர்களே. ஏன் தெரியுமா? அரும்பு மீசை துள்ளி வர அழகு புன்னகை.
நானும் உங்கட்ட திருப்பி அந்த கேள்வி கேட்கட்டா இல்ல வேண்டாமா? சரி வேண்டாம், பாத்துக்கிடுவோம். உங்க பங்குக்கு நான் ஆம்பளை வந்து தொந்தரவு கொடுத்த மாட்டேன். ஆமா, நீதிபதி அவர்களே வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒரு சந்தையில ஒரு மாட்டை ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒருத்தன் விலை கொடுத்து வாங்குதான். எவன் துட்டு கொடுத்து வாங்குதானோ மாட்டு கழுத்துல கயிறை போட்டு அவன் வீட்டுக்கு தான் கொண்டு போவான். அது மாதிரி கடையில போய் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் பைக்கு விலைக்கு வாங்குதான். எவன் துட்டு கொடுத்து வாங்குதானோ அவன் வீட்டுக்கு தான் அந்த பைக்க கொண்டு போவான். நீ எத்தனை போகணுமா? 50 பவுன் 50 பவுன் நகையும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுத்து இந்த புருஷனை விலைக்கு வாங்கியிருக்கேன்ல. எங்க கழுத்துல கயிறை போட்டு உங்க வீட்டுக்கு கூட்டி போனேன்னா எங்க வீட்டுக்கு பாக்கத்த பையன் ஒருத்தர் ஒண்ணும் பேச மாட்டாங்க. அதெல்லாம் மானம் கட்டி போய் எத்தனை பேர் மாமனார் வீட்டுல திங்கத்தான் செய்தான். அப்படியெல்லாம் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னா உங்க அக்கா தங்கச்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. எங்க அண்ணன் தம்பி மேல நம்பிக்கை இருக்கு, அதான் உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டி போறோம். அப்படி எல்லாம் கிடையாது. எங்களுக்கும் எங்க அக்கா தங்கச்சி மேல நம்பிக்கை இருக்கு. உன் கூறுகிட்ட கண்ணு மேல நம்பிக்கையில போய் உட்காருப்பா. இவ்வளவு கேள்வி கேட்கல. உன்ட்ட 5-5 கேள்வி கேட்டு நான் ஊருக்கு போலாமான்னு பாக்கேன். நீ உழைக்கும் வர்க்கம் உன்னதமான வர்க்கம் ஆண் வர்க்கம் இல்லைன்னு நீ சொல்லுதல்ல.
ஆமா இந்த அருக்கு பாரு இந்த எங்க அண்ணன் பக்கத்துல இருக்கு பாரு இந்த கருப்பு கலர்ல பெட்டி ஆம்ப்ளிஃபையர் இதுக்கு என்ன பேரு ஆம்ப்ளிஃபையர் எங்கயாவது பொம்பளி பேர் இருக்கானே கை தட்டுங்க கை தட்டுங்க இப்ப ஒரு காலத்துல கேபிள் கனெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஆண்டனான்னு ஒண்ணு இருந்துச்சு எங்கயாவது பெண்டனா இருக்காக்கா கடையில போய் அஞ்சு புரோட்டா ஒரு ஆம்ப்ளேட்ங்க எங்கயாவது பொம்ப்ளேட்னு சொல்லுதானா ஆம்புலன்ஸ் இருக்கு எங்கயாவது பொம்ப்ளன்ஸ் இருக்கா கோயில போய் ஆண்டவன் தான் சொல்லுவோம் எங்கயாவது பெண்டவன் சொல்லுதாமா ஆன்லைன் இருக்கு எங்கயாவது பெண்லைன் இருக்கா அப்ப உலைக்கும் வர்க்கம் உன்னதமான வர்க்கம் ஆண் வர்க்கம் அப்படிக்கே போய் தான் அத்தனை பொருளுக்கும் ஆணினுடைய பேரை வச்சிருக்கான் இத வச்சே நீங்க தீர்ப்பு சொல்லிரான் இது வெறுளே சரி அஞ்சு क्वेश्चन முடிஞ்சிருச்சுல முடிஞ்சிருச்சு ஆனா இந்த அஞ்சு கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது போ வீட்ட பாத்து போப்போம் வீட்ட பாத்து பாக்க வீட்ட பாத்து அப்படிን சொல்றதுக்கு நான் என்ன கேலச்சி நிஞ்சியாகும் இப்ப நீ என்னமா கேட்டா ஆம்ப்ளிஃபையர் இந்த ஆம்ப்ளிஃபையர் எங்க வந்திருக்கு செட்டுக்காரர் என்ன ஒரு வீட்ல கொண்டு வச்சிருக்காரு ஆமா அது வெயில்ல நடந்து ஏதோ ஒரு ஊர்ல அது வெயிலியும் மழையிலயும் பனிலயும் வந்து கிடக்குங்க ஆம்ப்ளிய பாருங்க 6 மணிக்கு மேல இப்படி தான் கிடப்பா ஆமா அது ஆம்ப்ளிஃபையர் அதுல இந்த ஆம்ப்ளைட்னு சொன்னீங்களே பொட்டகாலி முட்டை போடாம எக்கடி எப்படி ஆம்ப்ளைட் போட முடியும் ஆமா சேவக்கோழி பொட்டகாலி முட்டை போட்டா தான் ஆம்ப்ளைட்டே வரும் ஆமா சேவக்கோழி ஒத்தல் விலும இவன் தனியா போய் முட்டை போட்டாவளோ அது முட்டை போடும் அதுல ஆம்ப்ளன்ஸ் ஆம்புலன்ஸ்ல நர்ஸ் இல்லாம எப்படி ஆம்புலன்ஸ் வரணும் கேக்க போற ஆம்புல நர்ஸ் போட்டா ஆம்புல நர்ஸ் போட்டா அவன் கொன்னுடுவான் இந்த பொம்பள நர்ஸ் வந்தாதான் அருமையா கவனிப்பார் நடுவர்களே அதுலயே ஆன்லைன் ஆன்லைன்ல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ஒரு சின்ன பென் டிரைவ் போட்டு நம்ம உருவிட்டு போயிருவோமே அப்புறம் அவங்க ஆன்லைன் இருந்து என்னத்துக்கு கேக்க கை தட்டு கேக்க கை தட்டாங்க அவள நம்பி உங்ககிட்ட பென் டிரைவே இருக்குன்னா அதை வைக்கிறதுக்கு எங்கிட்ட 100 இருக்குமா போமா ஹலோ இப்போ எனக்கு ஒரு டவுட் எங்க பென் டிரைவ்ல நாங்க ஒரு 10,000 பாட்டு பதிக்கலாம் உங்க அண்டையில அப்படி பதிக்க முடியாயா பேசாம இருக்கணும் என் வாய கிளற விடாது பதுகோ நடுவர்களே சொல்லுங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பெண்கள் எல்லாம் வாழ்க்கைய தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ என் வீட்டுக்காரர் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு நினைக்கிறீங்க எப்படி இருந்தா எனக்கெல்லாம் காதல் கல்யாணங்க காதல்னா காதல் உங்க வீட்டு காதலா எங்க வீட்டு காதலா அப்படி ஒரு காதல் என் வீட்டுக்காரர் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கே போக மாட்டார் நடுவர்களே இதே வேலையை அடைஞ்சிருக்க ஆமாங்க என்ன பாக்குறது அவருக்கு வேலையே அவருக்கு வேலை என்ன தெரியுமா காலையில 6 மணிக்கு தூங்கி முழிக்க வேண்டியது குளிக்க வேண்டியது கோயிலுக்கு போக வேண்டியது சாமி கும்பிட வேண்டியது ஸ்கூட்டி எடுக்க வேண்டியது சித்ரா சைட் அடிக்க வேண்டியதுங்க என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பாரு எனக்கு அப்ப வாலிப வயசு என் மனசுக்குள்ளேயே ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறந்துச்சு கரெக்டா 7:30 ஸ்கூட்டில இருந்து ஹாரன் சவுண்ட் கேட்டே இருக்க நடுவர்களே ஆனா அந்த ஹாரன் சவுண்ட் கேட்டத நான் துள்ளி குதிச்சு ஓடி வருவேன் என்னது துள்ளி குதிச்சு ஓடி வருவேன் இந்த உடம்போட ஐயா இது இப்போ அப்பவெல்லாம் சும்மா சிக்கன் சுமரன் மாதிரி இருந்தேங்க சும்மா செதுக்கி வச்ச செல மாதிரி இருந்தேன் இப்ப செதுக்காம விட்டாங்க மலை மாதிரி ஆயி போச்சு அப்படியே சுத்தி சுத்தி வருவோம் நடுவர்களே எங்க அப்பா பார்த்தாங்க இந்த பையன் நம்ம பொண்ணு பின்னால சுத்திக்கிட்டு இருக்கானே பேசாம கல்யாணத்தை முடிச்சிருவோம் சொல்லி கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம் இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை அவ்வளவு சந்தோஷங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் வீட்டுக்காரர நான் பொறுப்புள்ள ஒரு ஆண்மகனா மாத்தி வச்சிருக்கேன் ஆமா எப்படி தெரியுமா ஒரு ஆப்பிள் எடுத்து என் வீட்டுக்காரர் கையில கொண்டு கொடுத்தேன் சரி அத்தான் இந்த ஆப்பிள கொஞ்சம் நறுக்கி தாங்கத்தான்னு கேட்டேன் என் வீட்டுக்காரர் போடி இதுக்கு முன்னாடி எனக்கு ஆப்பிள் நறுக்கிட்டு இருக்க வேலை தானே நான் விடலையே நறுக்குங்க போறிய ஆப்பிள தூக்கி வெளியே போட்டானாரு அப்பவும் நான் விடல இந்த பெண் வரக்கூடிய வாழ்க்கை ஒரு குடும்ப கோயிலாக மாறாதுன்னு எப்படி சொல்லலாம் நடுவர்களே இப்ப என் வீட்டுக்காரர் போய் உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு கேளுங்க அம்பானி மாதிரி லைஃப் சித்ரா மாதிரி வைஃப் இருந்தாலே வாழ்க்கையே சந்தோஷம் சொல்லிருக்காருங்க அந்த வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா தொட்டு வீட தொடரும் கைப்பட்டு வீட பட்டு வீட மலரும் தொட்டு வீட தொடரும் கைப்பட்டு வீட பட்டு வீட மலரும்
எவ்வளவு சந்தோஷமா நாங்க வரக்கூடிய வாழ்க்கை இருக்குதே எங்க பெண்கள் எல்லாம் எப்படி குறை சொல்ல மனசு வருதுன்னு கேக்குறேன் நடுவரவர்களே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஆண்களுடைய பேர்லாம் ரேஷன் கார்டுல எங்க இருக்கும் இந்தியா மேப்ல இலங்கை எப்படி கட்ட கடைசியில தொங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த ஆண்களுடைய பேர்லாம் கடைசியில இருக்குங்க என்னைக்கு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வர்றாங்களோ அதுக்கு பிறகு இவருக்கு எத்தனை பட்டம் குடும்ப தலைவருங்க ஒரு பட்டம் புருஷேங்க ஒரு பட்டம் வீட்டுக்காரங்க ஒரு பட்டம் இதுலயும் ஊர் தலைவர் பட்டம் கூட கல்யாணம் முடிஞ்சாதான் கிடைக்க நடுவர்களே இத்தனை பட்டங்களை நாங்க அள்ளி கொடுக்கிறோமே பிறக்கும் போதே மிஸ்டராகவே பிறந்து இருக்கிற வரைக்கும் மிஸ்டராகவே இருக்கக்கூடிய உங்களுக்கே இவ்வளவு கெத்து இருக்கும் போது நாங்க மிஸ்ஸா பிறந்து மிஸ்ஸஸ் ஆன எங்களுக்கு எவ்வளவு கெத்து இருக்கும் சும்மா வந்து பேச்சு மாமியார் மருமகள் பிரச்சனை பத்தி சொன்னாங்கல்ல மாமியார் மருமகள் பிரச்சனைல ஒரு பிரச்சனையே கிடையாது ஒரு சாதாரண மேட்டர் இப்ப ஆண்களுக்கு எல்லாம் வீட்டுல போர் அடிச்சிருவீங்களா எங்க போவாங்க வெளியில போய் கிரிக்கெட் விளையாட போவாங்க இதே மாதிரி வீட்டுக்குள்ள மாமியாருக்கும் மருமகளுக்கும் போர் அடிச்சிருவீங்களா நாங்க வீட்டுக்குள்ள ஒரு மினி கிரிக்கெட் விளையாடுவோம் 20-20 இப்ப எங்க மாமியாருக்கு ஏன் மேல கோவம் வந்துட்டு வைங்களா ஒரு உருண்ட செம்ப எடுத்து அப்படியே என்ன நோக்கி இறைவாங்க அது பௌலி இந்த செம்பு ஏன் மேல படாம நான் இங்க இருந்து ஒரு அகப்பையால அப்படி தட்டி விடுவேன் இது பேட்டிங் இந்த செம்பு எங்க வீட்டு காமௌண்டுக்குள்ள வச்சிருவீங்களா 4 அடுத்த வீட்டு காமௌண்டுக்குள்ள வச்சிருவீங்களா 6 எதிரில என் வீட்டுக்கார் வந்தா அவுட் அதுல என் மாமனார் வந்தா ஆல் அவுட் நடுவர்களே மாமனார் வந்து ஆல் அவுட் இப்படி நாங்க ஒரு அன்பா விளையாடக்கூடியத மாமியார் மருமகள் பிரச்சனைன்னு சொல்லலாமா ஒண்ணுமா எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை நடக்கும் அந்த நேரத்துக்கு பார்த்து ஒருத்த வர்றான் ஏண்டா பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு நீ என்ன போய் தூணு பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன் நான் சொன்னேன் எனக்கு அதுதாங்க சேஃப்டி என்ன மாதிரி குண்டா யாராவது பின்னாலும் தெரிய மாட்டீங்க கவலைப்படாதீங்க ஆனா உண்மையிலே என் வீட்டுக்காரெல்லாம் நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் பெண்கள் நடுவர்கள் இப்போ பட்டுக்கோட்டையில நிகழ்ச்சி ஒரு ரெண்டு நாள் நிகழ்ச்சி என் வீட்டுக்காரங்க நான் அங்க போன உடனே போன் பண்ணேன் அத்தா நான் பட்டுக்கோட்டை வந்துட்டேன் நீங்க என்ன பண்றீங்க வீட்டுல இருக்கீங்களா பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு போன் பண்ணுங்க இது ஒரு பொண்டாட்டியோட கடமை இல்லையா நான் போன் பண்ணேன் என் வீட்டுக்காரர் சொன்னாரு வந்துட்டியாடி செல்லும் பத்திரமா போய் சேர்ந்துட்டியா காஃபி எல்லாம் சாப்பிட்டியான்னாரு சாப்பிட்டே தான் நீங்க வீட்டுல இருக்கீங்களா அப்படின்னு வீட்டுல தாண்டி இருக்கேன் அப்படின்னாரு நம்ம வீட்டுல தானத்தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம வீட்டுல தாண்டி இருக்கேன் அப்படின்னு உடனே அப்போ நீங்க இந்த மிக்சியை கொஞ்சம் போட்டு காட்டுங்கத்தான் அப்படின்னு போனாரு சுச்ச போட்டாரு மிக்சி போட்டாரு மிக்சி கிர்னு ஓடுது எங்க வீட்டு ஓட்ட மிக்சி மனுஷன் வீட்டுலதான் இருக்காரு அடுத்த நாள் போன் பண்ண அடுத்த நாள் இதே மாதிரிதான் சொன்னாரு அப்ப மிக்சியை போட்டு காட்டுங்கத்தான் அப்படின்னு போனாரு சுச்ச போட்டாரு மிக்சியை போட்டாரு மிக்சி கிர்னு ஓடுச்சு மூணாவது நாள் எனக்கு ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிட்டுங்க நல்ல மழையில கேன்சல் ஆயிட்டு நான் வீட்டுக்கு வரைய பிள்ளைங்க ரெண்டும் வாசல் நடையில ஒன்னு கிழக்க பாத்து இருக்கு ஒன்னு மேக்க பாத்து இருக்கு டே என்ன ரெண்டு பேரும் வாசல்ல இருக்கீங்க அப்பா எங்க அப்படின்னு அம்மா நீ ப்ரோக்ராம் போறேன்னு சொல்லி பேக்கை தூக்கிட்டு அந்தால போயிடுற அப்பா ஒரு கட்டப்பையில மிக்சியை தூக்கிட்டு இந்தால போறாரு எங்க போறாருன்னே தெரியல அப்படின்னு இப்படிப்பட்ட புருஷனையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பெண்ணை சமாளிச்சு குடும்பம் நடத்துறா தெரியுமா அந்த பெண்களால் தான் இன்னைக்கு குடும்பம் கோயிலாக மாறுது நடுவர்களே தன்னையே தியாகம் பண்ணி வாழ்க்கை நடத்துறதா ஒரு பொண்ணு இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னுடைய பேருக்கு பின்னால இன்சியல் யாரு தன்னுடைய அப்பா பேரை போட்டிருப்பா என்னைக்கு இந்த ஆண்மகனை கல்யாணம் பண்ணாலோ அதுக்கு பிறகு தன்னுடைய புருஷன் பேரையே இன்சியலா நாங்க மாத்திரமே நீங்க எங்களுக்காக என்ன தியாகம் பண்ணிட்டீங்க நடுவர்களே இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில கொஞ்சமா விட்டு கொடுத்து வாழணும் அதனாலதான் சொன்னாங்க கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழணும் நடுவர்களே அந்த வாழ்க்கையில தான் இன்பமே இருக்கு ஏன் ஒரு குழந்தைய வளர்க்க தெரியுமா உங்களுக்கு இவ்வளவு வாய் பேசுறீங்கல்ல ஒரு குழந்தைய வளர்க்க தெரியுமா குழந்தைய அழகா குளிப்பாட்டி பவுடர்லாம் போட்டு இந்த ஆண்கள்கிட்ட கொண்டு கொடுங்க யாம்புள்ளன்னு வச்சு கொஞ்சம் வாங்குங்க ஆனா அது கங்கை காவிரி திட்டத்தை மட்டும் திறந்து விட்டுச்சிருவீங்களா சீச்சி என்ன அப்படின்னு சொல்லி அந்த தாய்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த குழந்தைய அந்த நேரத்துல வாரி அரவணைக்கிறது யார் தெரியுமா அதுதான் தாய் நடுவர்களே அந்த தாயை பத்தி அழகா சொன்னா மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு கொடி பாரமா கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா தான் பெற்ற குழந்தை தனக்கு பாரம் இல்லை நினைக்க
இருக்குது ஒரு தாய் நடுவரவர்களே இப்போ மனைவிய பத்தி இவ்ளோ குற சொன்னாங்க இல்ல இளமை இருக்கு இந்த நேரம் மனைவிய குற சொல்றீங்க மனைவியோட அருமை எப்ப தெரியும் தெரியுமா கடைசி காலத்துல படுத்த படுக்கையில கட்டில இருப்பாங்க தெரியுமா அந்த நேரம் தெரியும் மனைவிக்கு அருமை அந்த நேரம் மனைவி என்ன இளமையாகவா இருப்பா தள்ளாடும் நடை குளிவிழுந்த கண்கள் ஒட்டிய கன்னம் பரட்டை தலை ஆனால் அந்த கணவனுக்கு என்ன இன்பம் தெரியுமா அவள் இருக்கிறாள் என்பதே இன்பம்னு சொன்னாங்க அதனாலதான் வைரமுத்து கூட மனைவியை பார்த்து அழகா சொல்லுவாரு இரும்பாய் கிடந்த எண்ணெய் துளக்கி பொன்னாய் மாற்றிய புன்னகை கண்மணியே சீரும் கங்கை சீசாவில் அடைக்கும் செப்படி வித்தே எப்படி கற்றாய் ஆக வாழ்வில் நீ அமைதி காப்பதால் புற வாழ்வில் நான் பெரிதும் வெல்கிறேன் காரியம் யாவையும் கண்மணி நீ பார்த்திருப்பதால் சூரிய கவிஞனால் சுத்தி வருகிறேன் எத்தனையோ பாடல்கள் என் அறிவினில் உண்டு ஆனால் எனக்கு பிடித்த பாடல் உன் பட்டுப்புடவையின் சலசலப்பு ஒன்றே எத்தனையோ கவிதைகள் எழுதியிருப்பேன் ஆனால் எனக்கு பிடித்த கவிதை என்னை பார்த்து சில நேரங்களில் நீ சொல்லும் சீ போங்கள் என்ற சினுங்கள் வார்த்தைகளையும் சொன்னாங்க இந்த மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் மகிழ்ச்சிங்க பாரதியார்கிட்ட போய் கேட்டாங்க இந்த உலகத்திலே தெவிட்டாத இன்பம் எதுன்னு கேட்டாங்க பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா இந்த உலகத்திலே தெவிட்டாத இன்பம் ஒன்னு உண்டுன்னா என் மனைவி செல்லம்மாவின் சிரிப்புன்னு சொன்னார் நடுவர்களே அதனால்தான் சொன்னாங்க வாசிக்க தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் வீணையின் அருமை நேசிக்க தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் பெண்களின் பெருமை என்று சொல்லி இன்னைக்கு குடும்பங்களை கோபுரங்களாக உயர்த்துவது ஆண்களை விட எங்களது பெண்களே 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 என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுக்கடுக்கான காரணங்களை அள்ளி வைத்திருக்கிறார் குடும்ப உயர்வுக்கு காரணம் பெண்கள் தான் என்று அழகாக சொன்னாங்க டீ போடுறதிலிருந்து இப்படி பல்வேறு விஷயங்களை கணவன் மேல மாடியில் உட்கார்ந்துருக்கிறார் மனைவி கீழே டீ போட்டுட்டு இருக்காங்க மேலேருந்து சொல்கிறாரு அம்மா ஒரு கப்பு டீ எடுத்துட்டு வா அப்படிங்கிறார் இந்த அம்மா இங்கேருந்து டீ கொண்டு போய் கொடுக்குறாங்க டீ கொண்டு போய் கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தா அந்த கப்பு முழுமையாக இருக்குது நிறைஞ்சிருக்கு கணவனுக்கு ஆச்சரியம் எப்படிம்மா நீ மட்டும் கப்பில் இருக்கக்கூடிய டீ சிந்தாமல் கீழ்படியிலேருந்து மேலே வர எடுத்துகிட்டு வர்றேன்னு கேட்குறார் மனைவி சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே அந்த ரகசியம் உங்களுக்கு சொல்லணுமான்னு கேட்குறாங்க ஆமாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு முதல் படியில் ஏறும்போது டீயில் முக்கால் வாசியை நான் வாயில் உறிஞ்சி வச்சுக்கிடுவேன் மேல் படிக்கு போன பிறகு கப்பில் துப்பிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க